பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற நிகழ்ச்சியிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை, சத்தியங்களை நாம் தொடர்ந்து தியானித்து வருவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் ஊறி போயிருக்கிற ஒரு காரியத்தை குறித்து, அதனுடைய ஆழத்தின் ஒரு பகுதியை நான் உங்களுக்காக ஆவியானவருடைய உதவியோடு கூட வெளிச்சம் போட்டு காண்பிக்க விரும்புகிறேன். ஆம், அதுதான் ஜெபம். ஜெபமில்லாத கிறிஸ்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஜெபிக்கிறார்கள். அவர்கள் ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. மட்டுமல்லாமல், நாம் ஆராதிக்கிற தேவன், நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஜெபத்திலே ஆசை உண்டு. நம்முடைய தேவைகள் வரும்போது, சில குறைவுகள் வரும்போது, சில பிரச்சனைகள் வரும்போது, சில நெருக்கங்கள் வரும்போது நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தரிடத்திலே நம்முடைய இருதயத்தின் பாரங்களை அவரிடத்திலே தெரியப்படுத்துகிறோம். அதை ஜெபமாக தேவன் ஏற்றுக்கொண்டு அந்த ஜெபங்களுக்கு தேவன் பதில் தருகிறார் என்கிற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு இருக்கிறது. உண்மைதான், கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர் தான். ஆனால் வேதத்தை நாம் கவனித்து பார்த்தால், சிலருடைய ஜெபங்களை தேவன் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கிறார். அந்த ஜெபங்களை அவர் கேட்காமல், ஜெபங்களை அவர் தள்ளி விடுகிற தேவனாக இருந்திருக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாவிட்டால் நாம் ஜெபித்து பயன் ஏதும் இல்லை. நம்முடைய ஜெபத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை. எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஜெபம் நமக்கு அவசியமாயிருக்கிறது. ஆனால் அதை காட்டிலும் நாம் செய்கிற ஜெபங்கள், நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள் தேவனிடத்திலே சென்றடைய வேண்டும். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்க வேண்டும் என்பது அதைவிட அவசியமாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிக்கும் முன்பாக நான் ஜெபிக்க போகிறேன். என்னுடைய ஜெபத்தை கர்த்தாவே நீர் கேட்டருளும், என்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமே என்கிற ஒரு உணர்வோடு, ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தேவ சமூகத்திற்கு சொல்லுகிறவர்கள் குறைவுள்ளவர்கள்தான். ஏதோ நான் ஜெபித்தால் கர்த்தர் கேட்டு விடுவார், நான் ஜெபிக்கிற எல்லாவற்றையும் அவர் கேட்டு விடுவார், எப்படி ஜெபித்தாலும் அவர் கேட்டு விடுவார் என்கிற எண்ணத்தோடு ஜெபிக்கிறவர்கள்தான் பலர் உண்டு. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அதிலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:10 14 வரைக்கும் நான் வாசிக்கட்டும். நீங்கள் கவனமாய் கேளுங்கள். இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், ஆயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசேயருடைய ஜெபம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. நான் மற்ற ஆயக்காரர்கள், இந்த ஆயக்காரன், விபச்சாரக்காரர்கள், மற்ற மனுஷர்கள் போல நான் இல்லை, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆரம்பிக்கிறான். இரண்டாவது, அந்த 12 அவன் சொல்லுகிறான், வாரத்தில் 2 உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்கு உள்ளே அவன் ஜெபம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 13 ஆயக்காரனோ தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். 14 அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு இதை ஒரு ஊமையாக சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின ஒரு சில மக்கள். நான் செய்கிறது தான் சரி, நான் எப்போவுமே பர்ஃபெக்டாக இருப்பேன், என்கிட்ட தப்பே கிடையாது, ஆனால் மற்றவங்கெல்லாம் அப்படி இல்லை, அவங்களுக்கு ஞானமே கிடையாது, அவங்கெல்லாம் சரியில்லை, அவங்கெல்லாம் வீணானவர்கள், அவங்கெல்லாம் வேஸ்ட்டு, அவங்கெல்லாம் ரொம்ப சீப்பாக, அவங்கெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நினைக்கிற மக்களை குறித்து ஒரு ஓமையாக இயேசு இந்த காரியத்தை சொல்லி இருக்கிறார். இரண்டு மனிதர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள், ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். அந்த பரிசேயனுடைய ஜெபத்தை கவனித்து பார்த்தால் அவனுக்குள்ளாக ஒரு பெருமை குடிகொண்டிருந்ததை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் அந்த ஆயக்காரன் அப்படி அல்ல, தன்னை தாழ்த்துகிறான், தேவ சமூகத்திலே பாவியாகிய என் மேலே கிருபையாயிரும், வானத்திற்கு கூட கண்களை ஏறெடுக்க நான் தகுதியுள்ளவன் அல்ல என்று சொல்லி, அவனிடத்தில் என்னென்ன காரியங்கள் இருந்ததோ நமக்கு தெரியாது, ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் அவன் தள்ளிவிட்டு கர்த்தருக்கு முன்பாக தான் ஒன்றுமில்லை என்று சொல்லி தன்னை அப்படி ஒரு அர்ப்பணிப்பிலே அவன் கொண்டு வந்து அவன் அர்ப்பணித்து விட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறான், என் மேல் கிருபையாயிரும் கர்த்தாவே, நான் பாவியான ஒரு மனுஷனாக இருக்கிறேன், என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபிக்கிறான். வேதத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், அவன் அல்ல, எவன் அந்த பரிசேயன் அல்ல, பரிசேயன் அல்ல, அதற்கு பதிலாக இந்த ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டவனாக அவன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டு பேரும் தேவாலயத்தில் தான் இருக்கிறார்கள், இரண்டு பேரும் தேவனைத்தான் தேடி வந்திருக்கிறார்கள், இரண்டு பேரும் முழங்கால் படியிட்டிருக்கிறார்கள், இரண்டு பேரும் ஜபித்திருக்கிறார்கள். ஜபத்தை கேட்கிற கர்த்தர் ஒருவனுடைய ஜபத்தை ஏற்றுக்கொண்டார், ஒருவனுடைய ஜபத்தை கேட்டார், ஒருவருடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்தார், மற்றொருவனுடைய ஜபத்தை அவர் கேட்காமல் மற்றொருவனுடைய ஜபத்தை அவர் தள்ளிவிட்டு அவனை அவர் வெறுமையாக அனுப்பிவிட்டார் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். காரணம் என்ன? அவனுடைய ஜபத்திற்குள்ளாக இருந்த ஒரு பெருமையை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவனுடைய இருதயம் முழுவதும் பெருமையினாலே நிறைந்திருந்தது. அந்த பெருமை நிமித்தமாக அவனுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட அந்த வார்த்தைகளை நாம் கவனித்து பார்த்தால் நமக்கு சரியாக அது விளங்கிவிடும். இவ்வளவு பெருமையை உடையவர்கள், அவர்கள் பேசும் அந்த சத்தத்தை தேவன் கேட்பதில்லை, அவருடைய ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்வதில்லை. அதற்கு பதிலாக தாழ்மையோடு இருக்கிறவர்களுடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான அன்பு சகோதரரே, அன்பு சகோதரியே, என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய இருதயத்தில் எதை குறித்தாகிலும் உங்களுக்கு பெருமை உண்டா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். சில மனிதர்களை கவனித்தால் அவர்கள் தங்களுடைய ஜாதிகளை குறித்து அவர்கள் பெருமை பாராட்டி கொண்டிருப்பார்கள். நாங்கள் எந்த ஜாதி தெரியுமா என்று சொல்லி அவர்கள் ஜாதிகளை குறித்த பெருமை அவர்களுக்கு இருக்கும். ஒரு சிலரை பார்த்தால் அவருடைய குடும்பத்தை குறித்த பெருமை இருக்கும். நாங்கள் இந்த ஃபேமிலி தெரியுமா, எங்களுடைய குடும்பத்தினுடைய மேன்மை என்ன என்று உங்களுக்கு தெரியுமா, எங்களுடைய குடும்பம் எவ்வளவு கௌரவமான ஒரு குடும்பம் தெரியுமா என்று சொல்லி தங்களுடைய குடும்பத்தை குறித்த ஒரு பெருமையோடு ஒரு சிலர் வாழ்வது உண்டு. ஒரு சிலருக்கு அவருடைய படிப்பு பெருமையாக இருக்கும். என்னுடைய படிப்பு, என்னுடைய நாலேஜ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, நான் எவ்வளவு படித்திருக்கிறேன் தெரியுமான்னு சொல்லி அவருடைய படிப்பை குறித்த பெருமையோடு ஒரு சில மக்கள் வாழ்வதுண்டு. இன்னொரு சில மக்களோ வித்தியாசமானவர்கள், அவர்கள் தங்களுடைய அழகை குறித்த பெருமையோடு வாழுவார்கள். தங்களுடைய கலர், தங்களுடைய அழகு, அதை குறித்த பெருமை, நான் சூப்பர், எப்பவுமே நான் அவ்வளவு அழகாக இருக்கேன், அந்த இருதயத்திற்குள்ள அந்த பெருமை உள்ள ஒளிஞ்சிருக்கும். அந்த ஒளிஞ்சிருக்கிற பெருமை நிமித்தமாக ஏதாகிலும் ஒரு சில நேரங்கள் வார்த்தையிலே அது வெளிப்படும். நாம் கூர்ந்து கவனித்தால் அதை கண்டுபிடித்து விடலாம். அழகை குறித்து ஒரு சிலருக்கு பெருமை இருக்கும், வேறு ஒரு சிலருக்கு வித்தியாசமான பெருமைகள் உண்டு. அது என்ன தெரியுமா? ஆவிக்குரிய பெருமை, ஆவிக்குரிய பெருமை. நான் நல்லா பாட்டு பாடுறேன் அப்படின்னு ஒரு சிலருக்கு பெருமை இருக்கும். ஒரு சிலருக்கு நான் சூப்பராக பிரசங்கம் பண்ணுறேன், நான் பிரசங்கம் பண்ணா எல்லாரும் அப்படியே கவனிப்பாங்க தெரியுமா அப்படின்ற ஒரு பெருமை இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு நான் ஜெபம் பண்ணால் உடனே அற்புதம் நடக்கும் தெரியுமா, நான் ஆராதனை நடத்தினா போதும் அப்படியே தேவ பிரசன்னம் இறங்கி வரும் தெரியுமா, என்ன மாதிரி யாரும் ஆராதனை நடத்த முடியாது. ஒரு சகோதரி ஒரு நாள் என்னிடத்தில் பேசி கொண்டிருக்கும் போது அந்த தங்கச்சி இப்படி ஒரு காரியத்தை என்னிடத்தில் சொன்னாள். அவள் ஒரு ஊழியரிடத்திலே அவள் கொஞ்ச நாள் அவள் இருந்து பணி செய்த ஒரு மகள். அவள் சொன்னாள், அண்ணா
ஒரு நாள் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த ஊழியத்தினுடைய ஸ்தாபகர் வந்து எங்களோடு பேசி கொண்டிருக்கும் போது, எனக்கு கொடுக்கப்பட்டதை போல அபிஷேகம் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னார். அவ்வளவு மேன்மையாக பேசினார், அவ்வளவு பெருமையாக பேசினார். அப்போ அந்த ஊழியக்காரர் பீக்கில் இருந்த நேரம், நல்லா அவரை கர்த்தர் நல்லா பயன்படுத்தி கொண்டிருந்த நேரம், அந்த நேரத்தில் அவருடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட அந்த வார்த்தை பெருமையான வார்த்தை. அதற்கு பின்பு பாருங்கள், அவர் இருக்கிற இடமே தெரியாமல் தேவனாலே தள்ளப்பட்டு போனதை நான் பார்த்தேன். இப்படி ஒரு சிலருக்கு ஆவிக்குரிய பெருமை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, சில ஊழியக்காரர்கள் பிரசங்கியார்கள் அவங்க பிரசங்கம் பண்ணும்போது வசனத்தை அப்படி சொன்ன உடனே அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வேதத்தை திறந்து உடனே வாசிப்பாங்க. அதை குறித்து ஒரு சிலருக்கு பெருமை இருக்கும், எனக்கு வசனம் தெரியும் தெருமா அப்படின்ற பெருமை இருக்கும். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இடத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்தவைகள். அவைகள் ஒன்றும் நாம கொண்டு வந்தவைகள் அல்ல. தாயின் வயிற்றிலிருந்து நாம் வரும்போது நிர்வாணியாக வந்தோம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஒரு காலத்திலே நாம் மிகவும் கஷ்டப்பட்டோம், ஏழ்மையான நிலைமையிலே இருந்தோம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. கர்த்தர் நம்மையிலே கிருபையாக இருந்து அவர் தம்முடைய கிருபையின் நிமித்தமாக நமக்கு ஞானத்தை கொடுத்து, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலத்தை கொடுத்து, புத்தியை கொடுத்து, அறிவை கொடுத்து நம்மை அவர் உயர்த்தி இருக்கிறார், நம்மை அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். பிழைத்து போ என்ற வசனத்தின்படி பாவம் என்று சொல்லி தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், கிருபையாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். எனவே நம்மிடத்தில் இருக்கிறவைகள் அனைத்தும் கர்த்தர் கொடுத்தவைகள். அவைகள் அனைத்திற்கும் உரிமையாளர் இயேசு ஒருவரே, அவர்தான் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். எனவே அந்த ஞானத்தை குறித்து, அறிவை குறித்து, இல்லாவிடால் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து, குடும்பத்தை குறித்து, ஜாதியை குறித்து, எதை குறித்தும் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக பெருமை இருக்கக்கூடாது. அப்படி பெருமையோடு கூட நாம் தேவ சமூகத்தில் நின்று இயேசுவின் நாமத்தினாலே நாம் விண்ணப்பம் பண்ணினாலும் அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த விண்ணப்பம் தேவனாலே புறக்கணிக்கப்படும். அப்படிப்பட்ட ஜெபம் கர்த்தருக்கு முன்பாக அருவறுப்பாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அது தேவனாலே அருவறுக்கப்படுகிற ஒரு சுபாவம், அருவறுக்கப்படுகிற ஒரு குணம். இப்படிப்பட்ட பெருமைகளோடு ஒரு மனிதன் கர்த்தருடைய சமூகத்திற்கு போவானானால் அந்த மனிதனுடைய நிலைமை பரிதாபமாக இருக்கும். அவருடைய ஜெபங்களை தேவன் ஏற்றுக்கொள்ளுவதில்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த பெருமையோடு ஜெபம் பண்ணின அந்த பரிசேயனுடைய ஜெபத்தை ஆண்டவர் தள்ளினார், பரிசேயனையும் தள்ளிவிட்டார். ஆனால் தாழ்மையோடு கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்த ஆயக்காரனை, அவனை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், அவனுடைய ஜெபத்தையும் தேவன் ஏற்றுக்கொண்டார். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். வேதத்திலிருந்து யாக்கோபு எழுதின நிருபத்திற்கு உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 4:4 கவனிக்கலாம். நான் 3 வாசிக்கிறேன், கவனியுங்கள். யாக்கோபு 4:3 வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அந்த அதிகாரத்தில் முதலாவது இருந்து சில காரியங்கள் அப்படி கோர்வையாக யாக்கோபு எழுதி கொண்டு வருகிறதாக வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அதில் நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள், நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை என்றெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியிலே சொல்கிறார், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும். அதாவது நீங்கள் ஜெபம் பண்ணினாலும், நீங்கள் ஜெபம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு செலவழிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதில்லை, இன்னும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுடைய ஜபம் இன்னும் கேட்கப்படவில்லை என்று அர்த்தம். உங்களுடைய ஜபம் இன்னும் தேவ சமூகத்திற்கு போகவில்லை என்று அர்த்தம். அது நம்முடைய கூரையை தாண்டவில்லை என்று அர்த்தம். நம்முடைய வாயோடு அந்த ஜபம் நின்றுவிட்டது என்று அர்த்தம். அந்த ஜெபத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பயனும் இல்லை என்று அர்த்தம். யாக்கோபு அழகாக ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். யாக்கோபின் மூலமாக ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். என்ன தெரியுமா? நம்முடைய ஜெபத்தில் நம்முடைய இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று, நம்முடைய இச்சைகளை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்க கூடாதாம்.
அப்படி நம்முடைய இச்சைகளை செயல்படுத்த வேண்டும் என்று நாம் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினால் அந்த விண்ணப்பம் பயனற்றதாக இருக்கும், அந்த ஜெபம் பலனற்றதாக இருக்கும், அந்த ஜெபம் தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்படாததாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் யாராயிலும் இப்படி விண்ணப்பம் பண்ணி இருக்கிறார்களா? தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றும்படி, தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி யாராகிலும் தேவனிடத்தில் சென்றிருக்கிறார்களா? ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷத்திற்கு உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் அதில் 21வது அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்கள். 21வது வசனம், 22வது வசனம். யோவான் 21:22, ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். இது யார் யாரிடம் பேசுவது? பேதுரு இயேசுவிடம் கேட்கிறான். யாரை பார்த்து? யோவானை பார்த்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவுடைய வாழ்க்கையிலே கடைசியில் நடக்க போகிற காரியங்களை எல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்லி கொண்டிருக்கிறார். உன்னுடைய முதிர் வயதிலே இப்படியெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கும் என்று சொல்லி பேதுருவின் வாழ்க்கையிலே நடைபெறப்போகிற காரியங்களை ஆண்டவராகிய இயேசு பேதுருவுக்கு சொல்லி முடித்தார். அதை சொல்லி முடித்த உடனே அங்கு யோவான் வருகிறான். யோவானை பார்த்த உடனே பேதுரு இயேசுவிடம் கேட்கிறான், ஆண்டவரே, எனக்கு நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டீங்கப்பா, இப்போ உம்மிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை நான் வைக்கிறேன், உம்மிடத்திலே ஒரு மன்றாட்டை வைக்கிறேன், ஒரு ஜபம் பண்ணுகிறேன் உம்மிடத்திலே. பேதுருவை என்ன வேண்டும் கேள். அப்போ பேதுரு சொல்லுகிறான், இவனுடைய காரியம் என்ன, இவனை குறித்தும் நீர் வெளிப்பாடு சொல்ல வேண்டும், இவனுடைய வாழ்க்கையில் என்ன சம்பவிக்க போகிறது அதை நீர் எனக்கு சொல்ல வேண்டும் என்று பேதுரு கேட்கிறான். அப்பொழுதுதான் இயேசு சொன்னார், உன்னுடைய வேலையை நீ பார், நான் வருமளவும் இவன் இருக்க உனக்கு சித்தமா, எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா. அவனுடைய காரியத்தை தெரிந்து கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய்? புரிகிறதா உங்களுக்கு? யோவானுடைய காரியத்தை அறிந்து கொள்வதனாலே பேதுருவுக்கு என்ன லாபம் இருக்கிறது? இன்றைக்கு அநேகருக்கு என்ன தெரியுமா? அடுத்தவங்க காரியத்தை தெரிந்து கொள்ளணும், அடுத்தவங்க காரியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகிறது? அவங்க காரியத்தை நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினா அவங்ககிட்ட போய் அந்த காரியத்தை சொல்ல முடியுமா? நம்மளால் அவங்களுடைய ஆத்தும ரட்சிப்புக்காக நம்ம தரப்பில் நிற்போமா? ஒருவரை குறித்த காரியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும் போது உபவாசம் இருந்து கண்ணீர் விட்டு அழுது, ஆண்டவரே, அந்த மனிதனுக்குரிய அழிவை எனக்கு காண்பித்திருக்கிறீர், அவன் அழியக்கூடாது, அந்த மனிதர் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தரப்பில் நிற்க முடியுமா? கண்ணீர் வடிக்க முடியுமா? ராத்திரிலே தூக்கத்தை வெறுத்து விட்டு தேவ சமூகத்தில் நிற்போமா? நிற்க மாட்டோம். பின்பு எதற்காக அவர்களை குறித்து கர்த்தர் நம்மிடத்திலே சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டும். இது என்ன தெரியுமா? அவனுக்கு ஆசை பேதுருவுக்கு, அதையும் நான் தெரிந்து கொள்ளணும், அதையும் எனக்கு காட்டுங்க, அதுவும் எனக்கு தெரியணுன்ற ஆசை. தேவன் சொன்னார், அது உனக்கு தேவையில்லாத வேலை, அந்த ஜபத்திற்கு பதில் நான் கொடுக்க மாட்டேன் பேதுருவே, அந்த ஜபம் ஏற்றுக்கொள்ளப்படாத ஜபம். பிழையாமை கவனித்து பாருங்கள். அவனுக்குள்ளாக இருந்த பண ஆசை, எப்படியாகிலும் பணத்தை சம்பாதிக்க வேண்டும், அதற்காக தேவனை தேடி போகிறான், அதற்காக தேவ சமூகத்திலே போகிறான். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி தேவனுடைய சமூகத்திற்கு சென்றால் அந்த ஜபங்கள் கேட்கப்படாது. அப்போ நாம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படி ஜபிக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபித்தால் தான் அவைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று ஒன்றியோவானில் நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி நாம் தேவ சமூகத்திற்கு செல்லும் போது தேவனாலே புறந்தள்ளப்படுகிறோம், கர்த்தராலே தள்ளப்படுகிறோம், கர்த்தராலே ஏற்றுக்கொள்ளப்படாமற் போகிறோம். நம்முடைய ஜபம் கூரையை தாண்டி போவது இல்லை. மூன்றாவது ஒரு காரியம் கடைசியாக, பரிசுத்த மார்க்கின் சுவிசேஷம் 11வது அதிகாரம், அதில் 25வது 26வது வசனம், ரெண்டு வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறையுண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். இங்கு கவனியுங்கள், ஆண்டவர் இங்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது,
நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் யாதொரு குறை உங்களுக்கு உண்டாயிருக்குமானால், யார் மேலேயாவது நமக்கு ஒரு குறை இருந்தா, யார் மேலேயாவது நமக்கு ஒரு மனசு கஷ்டம் இருந்தா, யார் மேலேயாவது நமக்கு ஒரு கசப்பு இருந்தா, யாரை குறித்தாகின ஒரு வருத்தம் நமக்குள்ள இருந்தா, அந்த கசப்புகளோடு அந்த வருத்தங்களோடு நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக அந்த குறையை அவர்களுக்கு நீங்கள் மன்னிக்க வேண்டும். மன்னித்த இருதயத்தோடு, எந்த கசப்பும் இல்லாமல், எந்த குறையும் இல்லாமல், எந்த வைராக்கியமும் இல்லாமல், மன்னித்த அந்த இருதயத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை தேவன் கேட்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அவர்களை மன்னியாதிருந்தால் உங்களுடைய தப்பிதங்களையும் பரமபிதா மன்னிக்க மாட்டார் என்று இயேசு நம்மை பார்த்து பேசியிருக்கிறார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதிருந்தால் என்ன ஆகும்? வேதம் சொல்லுகிறது, உங்கள் பாவங்களும் அக்கிரமங்களும் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. அது தடுப்பு சுவரை எழுப்புகிறது. கர்த்தருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்புறம் எப்படி ஜெபம் கேட்கப்படும்? எப்படி ஜெபம் கேட்கப்படும்? அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொண்டு ஜெபித்துக் கொள்ளலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம். எல்லா ஜெபத்தையும் தேவன் ஏற்றுக்கொள்ளுவார். எங்கும் வேதத்தில் எழுதப்படவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். காதுள்ளவன் கேட்க கடவன். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஒரு வினாடி ஜெபத்தை கூட அவர் கேட்பார். ஒரு நிமிட ஜெபத்தை கேட்கிறார். கண்ணீரோடு ஜெபிக்கிறதை கேட்கிறார். இருதயத்தின் ஆழத்தில் ஜெபிக்கிறதை கேட்கிறார். மௌனமாக ஜெபிக்கிறதை கேட்கிறார். உதடுகள் மாத்திரம் அசைந்தது, சத்தம் கேட்கவில்லை, அந்த ஜெபத்தையும் கேட்டார். நெகேமியா ஜெபித்தான், உதடுகள் கூட அசையவில்லை, அதையும் தேவன் கேட்டார். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் நிச்சயமாகவே ஜெபத்தை கேட்பார். ஆனால் ஜெபத்திற்கான சட்டங்கள் உண்டு, ஜெபத்திற்கான விதிமுறைகள் உண்டு. அவைகளை நாம் பின்பற்ற வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றிலிருந்து நம்முடைய ஜெபத்தை நாம் மாற்றிக்கொள்வோம். நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக நம்மை தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து, நம்மை பரிசுத்தப்படுத்தி, வேத வசனங்களின்படி நம்மை மாற்றிக்கொண்டு, அதற்கு பின்பு நாம் கருத்தாய் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்பார், பதில் தருவார், நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.